எல்லாட்டையும் மீக்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லோரும் இந்த காலத்தில் அல்குர்வானை படிக்கணும் விளங்கணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஆசை ஆர்வம் ஒண்டிக்கிறேன் அப்போ ஆனாலும் மீக்கிற பிரச்சனை என்னென்னா எங்கேயிருந்து குருவானை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் தொடங்குகிறேன் எந்த சூறாலேருந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கு அப்படி குறிப்பிட்ட ஒரு சூறாவின்லேருந்து தான் ஆரம்பிக்கணுமானு சொல்லி ஒரு கேள்வி சந்தேகம் நிறைய பேர் ஈக்கிறேன் அப்போ இதை கொஞ்சம் இருந்தால் நிறைய பேருக்கு குருவானை படிக்கிறதுக்கு வசதியாக ஈக்கணும்னு நினைக்கிறோம் சார் பொறுத்த பொறுத்தவரையில் அது படிக்க போகிறாக்களுக்கு இருக்கிற அல்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு அருள் தான் பெரிய சூறாக்கள் மாத்திரம் இல்லாமல் மூன்று நாலு ஆயத்துகள் கொண்ட சின்ன சூறாக்களும் இருக்குது எனவே அது குரானை படிக்கிறவங்க அது குறிப்பாக இந்த குரானோட பெரிய டச் இல்லாதவங்களை பொறுத்தவரல இப்போ தான் தொடங்குகிறவங்களை பொறுத்த வரல பெரிய சூறாக்கள் இது ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சூறத்தில் பக்கரா ஆலயமுரா நிசா அப்படியான நீண்ட பெரிய சூறாக்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சூறாக்கள் இருந்து ஆரம்பித்து படிக்கிறது தான் மிச்சம் லேஸ் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரான்ண்ட ஒவ்வொரு சூறாவும் தனியானது தொடர் இல்லை உதாரணமாக சூரத்து நாசியாத்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதில் தொடர் அல்ல சூரத்து அபஸ் அதிர தொடர் அல்ல சூரத்து தக்வீர் ஒன்றும் தனித்தனியான சூறாக்கள் எனவே இந்த சூறாவை படித்தால் தான் அடுத்த சூறாவை விளங்கும்போன்னு சொல்லி இல்லை அத்தியாய தொடர் குரான் இல்லை எனவே ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சூறாவை படித்தால் அவருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் விஷயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களை பொறுத்த வரலை அஜமிகளாக இருக்கிற குரானோட பெரிய பொறுத்த பொறுத்தவரலை சின்ன சூறாக்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் உதாரணமாக ஏஓசியால் நாங்கள் ஜிசு அம்மாண்டு மூணு பாகங்களை வெளியிட்டிருக்கிறோம் அதில் கடைசி பாகத்துலேருந்து தொடங்குறது மிச்சம் லேசி எதாவது சூரத்து ஜல் ஜலாலிந்து கடைசி வரையும் இருக்குது எல்லாமே ஜல் ஜலாலிந்து கடைசி வரைக்கும் எல்லா சூறாவும் சின்ன சின்ன சூறாக்கள் ஜல் ஜலாலிந்து தான் தொடங்கொண்டு கூட இல்லை நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து சூரத்து யுசா மேலே மூன்றாம் பாவத்தை எடுத்து ஏதாலும் ஒரு சூறாளின்னு தொடங்குற உதாரணமாக மூன்று ஆயத்து நாலு ஆயத்துள்ள சூறாளின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் அசுரிலிருந்து கவுசரில் இருந்து இஹ்லாஸ்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு லேசாக இருக்கிறத பொறுத்த வரல அப்படி ஆரம்பித்தால் குரான் உங்களுக்கு லேசாக படிக்கிற குறிப்பாக நான் சொல்கிறேன்னா உங்களோட வீடுகளில் அந்த புத்தகம் இருக்குமாக்க இருந்தால் சின்ன பிள்ளைகளும் கூட ஓலவல் படிக்கிற ஓலவலுக்கு முந்தி டென் லெவன் அப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கும் கூட அதை வாசிக்கிறது குரானோட டச்சா ரிலேசி நீண்ட பெரிய சூறாக்களாக இருந்தால் யாரும் வாசிக்க மாட்டாதானே இந்த முழு புக்கையும் வாசி முடிக்கணும்னு சொல்லத்தே வரல நாங்கள் அந்த புக்கில் இருந்தால் ஒரு ஒரே ஒரு சூறா ஒரு அஞ்சு பக்கம் மீக்கும் மூணு மூணு பக்கம் மீக்கும் பத்து பக்கம் மீக்கும் அதை மட்டும் வாட்சி முடிக்கிறேன் டைம் உள்ள நேரம் இன்னொரு சூறாக்குவார் அப்போ அப்படியே ரெண்டு மூணு சூறாக படிக்கும் போது குரானோட ஒரு நெருக்கியை தொடர்பு கொண்டு ஒரு வருவது சாத்தியமாகும் இந்த மெத்தட்டை கையாண்டால் குரானை படிக்கிற லேசி எனவே நீங்கள் யோசிக்க வானம் நான் ஜுசா முதலாம் பாகம் ரெண்டாம் பாகம் படித்து முடித்தாத்தான் மூணாம் பாகத்துக்கு வரலாம் அல்லது முதலாம் பாகத்தை முடிச்சு முடித்தா ரெண்டாம் பாகத்துக்கு வரலாம் அப்படி யோசிக்க தேவையில்ல அது இலகு மூணு பாகமாக உடைச்சியை தவிர வேறு ஒன்று